ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இஞ்சி வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு தரம் கழுவிட்டேன். தண்ணி பிடிச்சி ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும். இப்போ எடுத்து ஒரு துணியில் இந்த மாதிரி வச்சு தொடச்சிட்டு வச்சுருங்க. அப்புறம் டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணால் ஒரு மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு காட்டன் துணியில் தொடச்சி அப்படி ஃபேன்கிட்ட வச்சுட்டேன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சென்னா நல்லா ஈரம் இல்லாத போது எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு கனமான பையில் வச்சுட்டேன்னா ஒரு மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். ஒரு சின்ன டிப்பு. இந்த கழுவிட்டேன் பாருங்க, மண்ணே இல்லை. நம்ம எப்போ வேணாலும் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். தோலை மட்டும் சீவிட்டு அப்படி நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா காஞ்சிரும் ரெண்டு மணி நேரத்தில். அப்புறம் எடுத்து ஒரு பைக்குள்ளே வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு உள்ளதுக்கும் இப்போ அரைக்கையில் காமிக்கிறேன். 100 கிராம் இஞ்சினா 75 கிராம் பூண்டு போட்டால் போதும். அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டீங்கன்னா போதும். தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி அரைப்படலைன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஏதாவது ஊற்றிக்கலாம். நான் அரைக்கையில் காட்டுறேன் பாருங்க. இது அரைச்சிட்டேன். இப்போ பூண்டு போட்டுக்கிறேன். அரைக்கலைன்னா நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுனா சொல்கிறேன் பாருங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வலுவலுன்னு அரைச்சிருச்சு. அதனால் நான் எண்ணெய் ஊற்றலை, உப்பு மட்டும்தான் ஒரு ஸ்பூன் போட்டேன். தூள் உப்பு நல்லா வலுவலுன்னு அரைச்சிருச்சு. அதனால் இதே அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்குறது கொஞ்சம் கெமிக்கல் அதிகமாக சேர்த்துருப்பாங்க. அது பூண்டு தோலெல்லாம் இருக்கும். இது நல்லா சுத்தமாக இருக்கும். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கையில் ஞாயிற்றுக்கிழமையில் அரைச்சி வச்சுக்கிட்டால் 3 மாதம் 4 மாதம் கூட வச்சுக்கலாம். இதில் எதுவுமே சேர்க்கலை நான் தண்ணியெலாம். முதல்ல இஞ்சி அரைச்சிக்கிட்டேன்னா அதில் வலுவலுன்னு அரைச்சிடுது. இஞ்சி உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பூடு உரிச்சதை போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா வலுவலுன்னு வந்துடுது. நான் அதை டப்பாவில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுட்டேன். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.